நாமக்கல் அருகே பழமையான வீட்டை இடித்து அகற்ற முற்பட்ட போது சுவர் இடிந்து விழுந்தது. இதில் 2 வயது குழந்தை உட்பட 3 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் எர்ணாபுரம் அருகே கணக்க தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் சின்ன தம்பி, இவரது மனைவி மல்லிகா, இவர்களுக்கு ஜெயக்குமார் என்ற மகன் உள்ளார். தற்போது அமெரிக்காவில் வசித்து வருகிறார். இந்நிலையில் சின்னத்தம்பி தனது வீட்டின் அருகே உள்ள பழமையான வீட்டை இடித்து அகற்றுவதற்காக முயற்சிகள் மேற்கொண்டு வந்தார். காலை 11 மணியளவில் வீட்டின் ஓடுகளை அகற்றிவிட்டு சுவரை இடிக்க முற்பட்ட போது திடீரென மண் சுவர் சரிந்து கீழே விழுந்தது. வீடு இடிப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அதே பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவரது மனைவி பூங்கொடி மற்றும் அவரது 2 வயதுடைய பேத்தி தேவிஸ்ரீ மற்றும் சின்னத்தம்பி ஆகியோர் மீது சுவர் விழுந்ததில் 3 பேர் இடிபாடுகளில் சிக்கி தவித்தனர். அருகில் இருந்தவர்கள் அவர்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இருந்த போதிலும் நிகழ்விடத்திலேயே 3 உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் குறித்து நல்லிப்பாளையம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.